வணக்கம். இன்றைக்கி மத்தியானம் நம்ம இந்திய அணி கொல்கத்தா ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இரண்டாவது ஓடிஐ மேட்சை இலங்கை அணிக்கு எதிராக விளையாட போகிறாங்க. இப்படி இருக்க நேற்று பிரஸ் மீட்டார்களை சந்திச்சிருந்த கேப்டன் ரோஹித் சர்மா இன்றைக்கி நடக்க போகிற ஆட்டத்தில் தான் 300 அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பான பேட்டியை கொடுத்து இலங்கை அணியை பீதி அடைய வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விளையாட போகிற நம்ம இந்திய அணியின் பிளேயிங் 11 ஸ்குவாடை பற்றியும் சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்களை ரோஹித் சர்மா கொடுத்துருக்காரு. அதாவது ரோஹித் சர்மா அவர் நேற்று பேசியிருந்ததில் இதே ஏடன் கார்டன் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இலங்கை அணிக்கு எதிராக நான் 264 ரன்கள் எடுத்து ஒரு நாள் போட்டிகளில் இந்த மிகப்பெரிய ரெக்கார்டை நிகழ்த்தியிருந்தேன். அதனால் இந்த மைதானத்தில் விளையாடுறப்ப ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த ஸ்கோரை மீண்டும் பீட் பண்ணணும் அப்படிங்கிற நம்பிக்கை தனக்கு உள்ள தானாகவே ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அதனால் இன்னைக்கு ரோஹித் சர்மா அவர் ஓப்பனராகவும் களம் இறங்குறதால கண்டிப்பாக ரோஹித் அவர்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய பேட்டிங்கை நிச்சயமாக இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். அதே போல பிளேயிங் லெவனை பற்றியும் குறிப்பிட்டிருந்த ரோஹித் சர்மா இந்த ஏடன் கார்டன் மைதானத்தின் பிச் நல்ல ஒரு பேட்டிங் பிச்சாக இருக்கு அப்படிங்கிறதால இலங்கை அணி அவங்களும் ஒரு நல்ல சிறந்த பேட்டிங்கை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பாக எங்களுடைய போலிங்கில் சில சேஞ்சஸ்களை கொண்டு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அந்த வகையில் போலிங்கில் யுவேந்திர சஹல் அவரை நீக்கிட்டு குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி விளையாட வாய்ப்பு இருக்குது. அதே போல் அக்ஷர் பட்டேல் நல்லா விளையாண்டிருந்தாலும் வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு வாய்ப்பு தர வேண்டிய கட்டாயமும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவருக்கு இருக்குது அப்படிங்கிறதால அக்ஷர் பட்டேலுக்கு ஓய்வு கொடுத்து இன்றைக்கி வாஷிங்டன் சுந்தர் அவரும் பார்த்தீங்கன்னா விளையாடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரியுது. மேலும் பிளேயர் ரொட்டேஷன் அந்த கணக்கில் சூரியகுமார் அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்ரேஷ் ஐயர் அவருக்கு பதிலாக உள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு ரோஹித் சர்மா, சுப்மன் கில், மூன்றாவதா விராட் கோலி, நான்காவதா சூரியகுமார், ஐந்தாவதா ஹர்திக் பாண்டியா, ஆறாவதா கேஎல் ராகுல், ஏழாவதா ஹர்திக் பாண்டியா, எட்டாவதா வாஷிங்டன் சுந்தர், ஒன்பதாவதா உமர் மாலிக், பத்தாவதா முகமது சிராஜ், கடைசியா குல்தீப். இந்த பிளேயிங் லெவனில் இன்னைக்கு நம்ம இந்திய அணி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஜெயிச்சு இந்த ஓடிஐ ட்ரோஃபியையும் நம்ம இந்திய அணி உறுதிப்படுத்துவாங்களா? உங்கள் கருத்து என்னவோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.